ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அளவு லக்தின் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஆடியோவோட பார்ட் டூ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆடியோ இம்பார்ட்டன்ட், ஐ மீன் டப்பிங் சவுண்ட்ஸ்லாம் தவிர்த்துட்டு டப்பிங்கில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட பார்ட் ஒன், ஐ மீன் பார்ட் ஒன்னோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அது இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டப்பிங்கில் வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் தான் பண்ணுறோம், அதே மாதிரி அது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அதான் முக்கியம், என்னென்ன விஷயங்களை கவனிக்கணுன்றதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம காஞ்சிபுரத்தில், ஐ மீன் காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் குரூப் வந்து ஸ்மைலி கிரீன்ட்டு, அவங்க வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், க்ராசரிஸ் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு குரூப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கும் தனியாக ஒரு ஆப்மும் வந்து அவங்க கிரியேட் பண்ணி அது ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கு, நீ அதுலேயும் அவங்க அதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக அவங்கள வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸை வந்து அவங்கக்கிட்ட வந்து பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட ப்ளே ஸ்டோர் அந்த ஆப்போட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் எப்படி அதோட இன்டர்ஃபேஸ் அவங்க என்ன மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்குறாங்கன்றதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுலேயும் வந்து ஷாப் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ள வந்து நம்ம இன்றைக்கி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த டெக்னிக்கல் விஷயம் எதாவது எதை வச்சு பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி யாரை வச்சு நம்ம டப்பிங் பண்ண போகிறோன்றது தான். பிகாஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து ஆர்டிஸ்ட், நடித்த ஆர்டிஸ்டே வச்சு கூட டப்பிங் வந்து நம்ம தனியாக பேச வச்சிருவோம். பட் சில நேரங்களில், இப்போ நான் நடித்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே கூட டப்பிங் வந்து நிறைய பேர் வந்து லொக்கேஷன்ஸ் வேறு வேறு லொக்கேஷன்ஸில் இருக்கிறதுனால ஆள் வேறு யாராவது வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேச வைக்கிற ஆள் வந்து கரெக்டாக இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் வந்து செஃப்டாகும், ஆப்டாக இருக்குமா அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அவருக்கு அவர் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும் அந்த டைலாக்ல. பிகாஸ் நிறைய நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ், நல்ல ஸ்டோரி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுற தப்பு வந்து ஒரு பேட் கமெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் கரெக்டாக ஆப்டாக ஒரு கேரக்டருக்கு டப்பிங்க்கு அவர் இல்லாமல் வேற ஒரு கேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் அந்த வாய்ஸ் இவருக்கு ஆப்டாக செட் ஆகுமா அப்படின்றத வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷனில் வச்சுக்கணும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் எங்கே வந்து டப்பிங் பண்ண போகிறீங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன வீட்டில், ஒரு சின்ன ரூமில், அங்கே தான் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து டப் பண்ணலாம். பட் சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எக்கோ அடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது அவுட்டோர் சீன்ஸ் நீங்கள் வந்து டப் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரூம்குள்ளே உட்காந்து நீங்கள் டப் பண்ணும்போது இன்டோர் ஷாட்டுக்கு அது மேக்ஸிமம் இது ஆகிடும். பட் அவுட்டோர் சீனுக்கு நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது அவர் அந்த எக்கோ அடிக்கிறது, அதுக்கான ஆப்டான அந்த ஃபீல் வந்து அது கொடுக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து டப் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் வந்து சில பேர் வந்து அந்த அக்வாஸ்டிக் பேனல் வச்சு நம்ம வந்து டப் பண்ணலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேலைக்காரன் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த டோட்டலாக அந்த ரேடியோ அந்த செட்டே வந்து அவங்க எக்கு அந்த முட்டை வைக்கிற அந்த அட்டையை வச்சு தான் வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு செட்டப் மாதிரி பண்ணிட்டு அது அதில் மைக் வச்சு பண்ணும்போது கூட உங்களுக்கு ஆப்டாக கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகிடும் ஆடியோ. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எங்கே டப்பிங் பண்ணுறீங்க, அதே மாதிரி சுற்றி எந்த நாய்ஸ், ஐ மீன் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் எந்த ஒரு சத்தமும் வராத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும். அதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து கண்டிப்பாக யோசிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அதில் சொதப்பின சில ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், அதுலேருந்தான் இந்த பாயிண்ட் நான் தனியாக எடுத்து சொல்கிறேன். மூணாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், அதே சமயத்தில் ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் தப்பாக பண்ணால் நீங்கள் வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுற ஒரு விஷயம்னா எதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்றது தான். நல்ல மைக்கில் நல்லா ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி கம்மியான சில ஷார்ட் ஃபிலிம்ஸும் நான் பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் ஃபோனில் டப்பிங் பண்ணி, ஐ மீன் ஃபோனோட மைக்கு, ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சொல்வியெலாம் இல்லை, ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் அந்த அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்த மைக்கிலேயே டப்பிங் பண்ணி அதை கொஞ்சம் கரெக்டாக அதை எடிட் பண்ணி பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸும் நான் வந்து சிலது பார்த்துருக்கேன். அது வந்து கரெக்டாக சினிமேட்டிக் லெவலில் இருக்குமானா இருக்காது, பட் டீசெண்டான ஒரு குவாலிட்டி வந்து கண்டிப்பாக செல்ஃபோன் மைக்லேயே கூட நம்ம பண்ணலாம். எக்ஸ்டர்னல் மைக் வாங்குறதாக இருந்தாலும் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து நம்மளோட ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும், படத்தோட குவாலிட்டி கம்மி பண்ணுறோமான்னு எப்பவும் நினைக்காதீங்க. ஃபோனில் இருக்கிற மைக்லேயே பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னா ஒரு டீசெண்டாக ஒரு 1000 ருபீஸ் கூட நீங்கள் ஒரு லெவலியர் மைக் வாங்கி அதை வச்சு டப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். இல்லை பட்ஜெட் போட்டு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மைக் கூட வாங்கி தனியாக டப்பிங் பண்ணிடலாம். ஆனால் அப்படிலாம் உங்களுக்கு எந்த ஒரு பட்ஜெட்டும் இல்லை, என்னால் செல்ஃபோன்லேயே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்ஃபோன்லேயே பண்ணி அதுலேயே நீங்கள் எடிட் பண்ணி அடாசிட்டி இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்ஸ் வச்சு நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி ஒரு பக்கமான ஒரு க்ளீனான ஒரு குவாலிட்டியான வீடியோ வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் தாண்டி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா,
மேக்ஸிமம் உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் இருந்தால், ஐ மீன் டப்பிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக மைக் இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து லைவ் ஆடியோ வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறதுன்றது தான் என்னோடய கோரிக்கை. பிகாஸ் லைவ் ஆடியோலுக்கும் எடுக்கும்போது தான் ஒரு எமோஷனலாக, இப்போ ஒரு எமோஷன் சீன், ஒரு கோமான ஒரு சீன் வந்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அந்த கோபத்தையும் அந்த எமோஷன்ஸையும் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிட முடியும் லைவ் ஆடியோவில் நம்ம எடுக்கும்போது. பட் அதை டப்பிங்கில் பேசும்போது பேசுகிறவருக்கான அந்த எந்தூசியாசம் அவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு வேலை, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன் டப்பிங் ஆர்டிஸ்ட் மேலே. ஏன்னா ஒரு ஒரு சீனுக்கும் வர அந்த ஒரு ஒரு எமோஷன்ஸையும் அவங்க கொண்டு வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம நினைக்கலாம் ஈஸியான விஷயம்ட்டு. பட் அந்த எமோஷன்ஸை நான் வந்து என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் சீனுக்கு 30-20 தடவை நான் வந்து மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறமா கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நான் வந்து நிறைய சீன்ஸ் வந்து பேசியிருக்கேன் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில். ஸோ லைவ் ஆடியோ மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது லைவ் ஆடியோ. பட் சில நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகாத சமயத்தில் டப்பிங் பண்ணணும்னா டப்பிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்ல ஒரு மைக் இருக்குது, நல்ல ஒரு லொக்கேஷன் கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து லைவ் ஆடியோ ப்ரிஃபர் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். ஸோ இதில் அடுத்தடுத்து இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட இது வந்து நான் தனித்தனியாக சொல்கிறதுக்கு இருக்கேன். நிறைய டெக்கு எப்படி சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் ரெடி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு இருக்கேன். ஸோ இது பார்ட் 2 வீடியோ தான். இதுக்கப்புறம் பார்ட் 3 பார்ட் 4 மேபி அடுத்த கட்ட இதில் வந்து வரலாம். இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டிய விஷயங்களும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ், இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரிவ்யூ, சினிமா பற்றின நியூஸு, அது இன்னும் நான் லாஸ்ட்டாக போட வீடியோக்கு ரொம்ப நாள் முடி போட்டால் அது இன்னும் ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை பற்றி அவங்ககிட்ட சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐகனும் வந்து அமிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் போகிற வீடியோ ஒன்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். இது வரைக்கும் என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்க வரைக்கும் நன்றி பார்க்குறேன். உங்களை விட கத்தியன்.